ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்மா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி திட்டாதீங்க யாரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்சனலாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் வீடியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீட்டில் மூணு பேருக்குமே பார்த்திங்கன்னா வந்து இப்போது எல்லாருக்குமே இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் தான், ஃபீவர், கோல்டு, இது மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து ஒருத்தவங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க கஷ்டமாக இருந்ததுனால தான் வீடியோ கொடுக்கல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ப்ளாக் பார்க்குறோம். ஃபுல்லாக வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சு. சரி, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாசல் எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டு கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் என்னோடய செடியை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முந்திர நாளே வந்து தீபம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எத்தனை தீபம் வேணுங்கிறத கணக்கு பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். மழை இப்போ ரெகுலராக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஆயில் ட்ரே வந்து ரேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பூசணம் பிடிச்சிருச்சு. ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே எனக்கு கருப்பு கருப்பாக பூஞ்சானம் பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லையா. என்னோடய கவுண்டர் டாப்பு அதே போல் டைல்ஸ் எரியாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஞ்சானம் பிடிச்சி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் ட்ரேஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபுல்லாக வந்து செல்லோடைப் போட்டு கவர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து வச்சுருக்கேன். ஆயில் கண்டெய்னர் வந்து ரேக்கில் வந்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே இங்கே சாயுது, கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த பாக்ஸில் வந்து பூவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூ ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் காமிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு பூ கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து பூ வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன மெத்தடுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் ஏன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கும் பக்கத்தில் பூ கிடைக்காது, கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கணும். கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிற பாக்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பூ வந்து மேல் பக்கமாக இருக்கணும். பூ வாங்கின உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி அப்படியே கொட்டி வச்சுருவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பூ வந்து மேல் பக்கமாக இருக்கணும், முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பூ உள்ளே வந்து ஒரு இதழ் வந்து ஒரு மாதிரி அழுகிட்டாலோ வாடிட்டாலோ அந்த பூவை வைக்காதீங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் காம்பில்லாத பூவை வைக்காதீங்க. இந்த மாதிரி பார்த்து பார்த்து வந்து எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாச்சு, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க, அதனால் பூ அதிகமாக தேவைங்கிறதுனால பூ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பூ நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு கவர் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா லிட்டில் வந்து வடிகிற தண்ணி வந்து பூவில் படக்கூடாது, பட்டாலும் பூ சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 டேஸ் வந்து பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தன்வாக்கம் எனக்கு மட்டுங்கிறதுனால குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மண் பாத்திரத்தில் தான் நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம். ஏன்னா விருதத்துக்கு சமைக்கணும் இல்லையா, அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே எங்கே வாங்கணுங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் நம்மளோட பாரம்பரிய முறைப்படி வந்து மண் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிடுங்க. ரெகுலராக முடியலனாலும் அட்லீஸ்ட்டும் இதே போல் வந்து விருத காலங்கள்லையாச்சும் வந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமான சாப்பாடை நம்மளும் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விரதம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் வந்து பீன்ஸ் சப்ஜி, பீட்ரூட் பொரியல், ரசம், சாம்பார் வந்து வச்சுருந்தேன், அப்பளம் வந்து வச்சுருந்தேன். இவ்வளோதான் எங்களோட மீல். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தன்வா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு விருதத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நாங்கள் அவங்களுக்கு சமைச்சதில் நாங்கள் ஒன்று கூட எடுக்கலை. நாங்கள் வந்து முந்தின நாள் வச்ச சாப்பாடு ரசம் இருந்துச்சு, சாம்பார் புளிக்குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ வாசலில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு தீபத்துக்கு ஈவினிங் ரெடி பண்ணியாச்சு. வெடியெல்லாம் வெயில் அடித்ததுனால கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிட்டி விளக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு திரி போட்டுட்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அகழ்ச்சிட்டி வந்து எண்ணெய் கீழே கசியுது அப்படின்னா வந்து கீழ்ப்பகுதியில் லைட்டாக சுண்ணாம்பு தடவுங்க, எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கும். ஒரு சின்ன டிப்பு, நான் ஃபாலோ பண்ணுற டிப் தான் இது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 சிட்டி எடுத்து வச்சுருந்தேன் அன்றைக்கி தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா பாருங்கள் இருட்டிக்கிட்டு வருது. அகழ்ச்சிட்டி வச்சு ஒரு 1/2 hour கூட இருக்காது, செம்மையாக மழை அடித்து நகர்த்தி எடுத்துருச்சு. எல்லா சிட்டியுமே நனைஞ்சிருச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டு
அதுலேருந்து தூரத்தில் இருக்க எல்லா வீட்லேயுமே வந்து தீபம் வச்சுருக்கப்போ பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். பட் வந்து அன்னைக்கு வந்து பார்க்க முடியாமல் இருந்துச்சு, ஃபுல்லாக மழைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஈவினிங். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு சாயங்காலம் அதுக்கேற்ற மாதிரி மழை அடித்து நகர்த்திடுது. இப்போ ஃபுல்லாக மழை ரெடி ஆகுது. சரி, தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 6 மணிக்கு நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே தானே நம்மளும் தீபம் ஏற்றுவோம், சுவாமி கும்பிட்டுட்டு வந்து தீபம் ஏற்றலாம். துளசி மாடம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பட் நாங்கள் இருக்கிற வீட்டில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு தொட்டியில் துளசி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றிருந்தோம். கோலத்தில் வந்து அப்படியே சிம்பிளாக வந்து தீபம் ஏற்றிருந்தேன். ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை வந்துருந்துச்சு அன்றைக்கி, கொஞ்சம் மழை ஹெவியாக வர மாதிரி தெரிஞ்சதுனால அங்கங்கே வந்து ரொம்ப தள்ளிலாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு கோலம் இருக்கிற ஏரியாலேயே வந்து அப்படியே வந்து தீபம் வச்சிட்டேன். காற்றும் ஹெவியாக இருந்துச்சு. எப்போயுமே தீபம் வைக்கிறப்ப அது ஒரு அழகு அழகு தான், பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வெளியில் தீபம் ஏற்றிட்டு தான் நம்ம வந்து வீட்டில் போய் தீபம் ஏற்றுவோம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே அதே போல் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து தான் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி சொல்லுவோம். தீபம் ஏற்றி முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் மற்ற வீடுகளில் எப்படி தீபம் ஏற்றிருக்காங்கங்கிறத அப்படியே பார்க்கலாம் வாங்க. தீபம் வச்சு ஒரு 1/2 hour நல்லா மழை வந்து நல்லா அடித்து விட்டுருச்சு. சரி, மழை விட்ட கேப்பில் வந்து நாங்கள் வந்து மாடியில் போய் வெடி வெடிக்கலாம்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கலை, பட் வந்து இந்த முஸ்வானம் கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வந்து ஏற்றிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து தீபத்தன்னைக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் ஏற்றுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து தன்வா அப்பா வந்து மாலை போட்டிருந்ததுனால எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி தன்வா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நாள் இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் 4 மினிட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிளாக் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட கருத்து எனக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
பண்ணுவேன்.